கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்ஸ் பேக் ஒர்க் அவுட் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எடையை குறைச்சி நமக்கு சிக்ஸ் பேக் லேயர் வந்து பில்டு பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ரெண்டு ஒர்க் அவுட் பற்றி பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க அப்படின்றதுக்காக தான் அடுத்த சிக்ஸ் பேக் ஒர்க் அவுட் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு ஒர்க் அவுட்டும் நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட்டுன்றது கிடைக்கும். சும்மா வந்து நீங்கள் ஏனோ தானோ பண்ணுறதுனால ரிசல்ட் கிடைக்காது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒன் மந்தாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஜிம்முக்கு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ சிக்ஸ் பேக்குன்றது ஒரு லேயர் தான், அந்த லேயரை யார் வேணால் கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் வயிற்றில் இருக்க கொழுப்பை வந்து குறைக்கணும். ஃபஸ்ட்டு கார்டியோ வந்து அதிகமாக பண்ணுங்கள். ஸோ ஜிம்மில் போய் வந்து நீங்கள் ரெட்மில்லாம் போகிறதுனால கார்டியோ ஈஸியாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மண்டே அப்புறம் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே பண்ணுங்கள், நடுவில் வந்து உங்கள் மசிலுக்கு வந்து ரெஸ்ட்டு தரணும். ஸோ மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன் ப்ரோ கண்டினியூஸாக ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடியாதான்னு கேட்பீங்க. ஸோ நம்மளால் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்மளால் சாப்பிட முடியுமா? முடியாதுல. ரெஸ்ட் அவுட் தான் நம்மளே சாப்பிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒர்க் அவுட்டுக்கும் ரெஸ்ட் தரணும், அப்படினா தான் மசில்ஸ் வந்து க்ரோத் ஆகும். கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாங்க். ஸோ பிளாங்க் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணலாம். உடல் எடையை தொப்பை குறைக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஈஸியான பிளாங்க் ஒர்க் அவுட் வந்து அமையும். ஸோ பிளாங்க் பண்ணுறவங்க நிறைய பேர் மிஸ்டேக்கோடு தான் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக உங்களோட பட்டு ரொம்ப மேலே தூக்கி இருக்கக்கூடாது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதையும் ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். உங்கள் டோட்டல் பாடியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வச்சிருக்கணும். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். உங்களோட நெக்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டவுனாக இருக்கணும். உங்களோட டோஸும் ரெண்டுமே ஒட்டி வைக்காமல் ஒரு லைட்டாக கொஞ்சோண்டு கேப் வச்சு தள்ளி வச்சுக்கோங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து கூட வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வச்சுட்டு நீங்கள் பண்ணுறதுனால ப்ரோ எனக்கு பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டு கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கைஸ் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது எத்தனை டைம்ஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும், 21 டேஸ் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு ரெஸ்ட் விடணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்டே அப்படி இல்லாட்டி வெனஸ்டே அப்புறம் ஃப்ரைடே, ஸோ இதை வந்து இந்த நாளில் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் இதே பொசிஷனில் அப்படியே நிற்கணும். ஸோ 30 செகண்ட்ஸ் அப்படி நின்றுட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு. ஸோ ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மறுபடியும் ரெஸ்ட் விட்டுட்டு அடுத்த 30 செகண்ட்ஸ் நிற்கணும், அது செகண்ட் செட்டு. ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 செட்டு மொத்தம் பண்ணணும். அதாவது 30, 60, 90, 120 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெஸ்ட் விட்டு நிற்கணும். ஸோ கல்யாணம் ஆனவங்களும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தாத்தா பாட்டி எல்லாருமே இதை பார்த்தீங்கன்னா பாடியை ஃபிட்டாக வைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைக்கிளிங். ஸோ சைக்கிளிங் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப் மசிலை நல்லா பெயின் ஆக்கிறதுக்கு, நல்லா வலிக்கிறதுக்கும், நல்லா ஒர்க் அவுட் அந்த இடத்துல விழுகிறதுக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சைக்கிளிங் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யா கூட வந்து அவர் கூட பண்ணியிருப்பார். இந்த ஆதவன் படம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர், அந்த வீடியோஸ் போட்டால் பார்ப்பீங்க. அந்த கிளிப்பை எனக்கு வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறதுக்கு அந்த வீடியோஸ் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் இந்த ஒர்க் அவுட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது பண்ணும்போது நீங்கள் நார்மலாக தரையில் படுத்துக்கணும். உங்கள் கைகளை பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்கள் தலையோட மடித்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு உங்கள் ரைட் சைடு காலை உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ பின்னாடி கொண்டு வர முடியுமோ இந்த வீடியோவில் தெரியுற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து பின்னாடி வந்து கொண்டு வாங்க. ஸோ முன்னாடி கொண்டு வாங்க உங்கள் ஃபேஸ் கிட்ட. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு காலை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கையில் முட்டி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த முட்டியில் வந்து டச் பண்ணணும். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு காலுமே தரையில் படக்கூடாது. உங்களோட பின் தலை பார்த்தீங்கன்னா தலைக்கு கீழே வந்து கழுத்து இருக்கும் பார்த்தீங்களா? கழுத்தோட பின்பக்கம் பார்த்தீங்கன்னா தரையில் படக்கூடாது. அது பார்த்தீங்கன்னா மேலே இந்த வீடியோவில் தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் 4 செட்டு பண்ணணும். அதாவது ஒரு செட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 15 டைம்ஸ் வந்து பண்ணணும். 15 டைம்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி 20 டைம்ஸ் பண்ணலாம். நம்ம 15 டைம்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அந்த 15 டைம்ஸுமே எப்படி கவுண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெக்கில் கொண்டு வரீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு லெக்கில் கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா தான் 1 கவுண்ட்டுன்னு வச்சுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்ததுக்கப்புறம் 1 கவுண்ட்டு எண்ணுவாங்க, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு காலை கொண்டு வரும்போதும் 2 கவுண்ட் போயிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ரெண்டு காலையுமே உங்களோட வயிறு பகுதியை டச் பண்ணால் மட்டும் தான் 1 கவுண்ட். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது தான் 1 கவுண்ட்டுன்னு ஆகும். ஸோ ரெண்டு காலையுமே பண்ணுறது தான் 1 கவுண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி 15 கவுண்ட்ஸ் பண்ணணும், 4 செட்டு பண்ணணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபருக்கு முன்னாடிலேருந்து பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா வாட்சிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கஷ்டப்பட்டு எப்படி எடிட்டிங்லாம் முடிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ யாருமே ஷேரே பண்ண மாட்டேறீங்க. ஸோ அதனால் நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பை கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல், பை.